தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பெந்தகோஸ்தே பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுத்த தூய ஆவியாரின் பொழிவை திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டது போல, நாம் ஒவ்வொருவரும் ஞான திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உறுதி பூசலின் பொழுது தூய ஆவியையும் அவருடைய அருட்பொழிவையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். தூய ஆவியின் காலம் இந்த உயிர்ப்பின் காலம். தூய ஆவியே தந்தையின் பெயராலும் இயேசுவின் பெயராலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். உண்மையை நோக்கி வழி நடத்துகிறார். உண்மை உங்களை விடுவிக்கும் என்ற இறை வசனங்கள், தூய ஆவியாருடைய பிரசன்னம் எவ்வளவு மாண்புமிக்கது, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இத்தகைய நன்றி உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக அறநெறி சார்ந்த எண்ணங்களை கடவுள் நமக்கு தூய ஆவியார் வழியாக அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்தி நெறி தவறாது வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற அந்த தூண்டுகோலையும் உந்து சக்தியையும் ஞாபகத்தையும் நாம் ஒதுக்கி தள்ளிய நேரங்களுக்காக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அசுத்த ஆவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்காக, அவற்றின் படிப்பணிகளின்படி வழிகாட்டுதலின்படி பாவங்கள் தவறான காரியங்கள் கடவுளுக்கும் மற்றவருக்கும் நமக்கு விரோதமாக வாழ்ந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். கனியிருப்ப காய் கவர்ந்த அந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து
நற்செய்தி முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 2:1-11 முடிய உள்ள இறைவசனங்கள். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்து அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா யூதையா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழுகின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சீரேன் நகரை எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளன. பல்லவி, ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மடி மறுபடியும் புழுதிக்கு திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி, ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியாக பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி, ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12 இறைவசனங்கள் 3 வசனத்தின் 2 பகுதியிலிருந்து 7 முடிய மற்றும் 12-13 வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடர்பாடல். தூய ஆவியை எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது மீது அனுப்பிடுவீர், எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலை வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உமை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர், உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் 7 ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பு ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளிவாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எறிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19-23 முடிய. A gospel according to John, chapter 20, verses from 19-23. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும்
உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்திகளே ஆண்டவர் பயத்திலும் நடுக்கத்திலும் அவநம்பிக்கையிலும் திக்கு தெரியாத உணர்விலே சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி மரணத்துக்கு அஞ்சி கொடுமைக்கு வேதனைக்கு அஞ்சி வேதனைகளுக்கு அஞ்சி கதவை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கிறார்கள். எல்லோரும் அந்த பயம் ஆட்கொள்கிறது. ஒருவருடைய பயம் எல்லாருக்கும் பற்றி கொள்கிறது. யாரும் பிழைக்க மரணிக்க விரும்பவில்லை. துன்பத்திற்கு அவர்கள் அஞ்சினார்கள். பயந்து நடுங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறார்கள். இப்படி எத்தனை நாள் தான் இப்படி அடைந்து கிடப்பது என்று சொல்லி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். ஓரத்தில் கதவு ஓரத்தில் வந்து நிற்கல, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நடுவில் வந்து நிற்கிறார். பொதுவாக மையம் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தான் எல்லாம் இயங்கும். சூரியனை சுற்றி எல்லாம் இயங்குகிறது. அந்த மையம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு ஒரு இதாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒருவருடைய வாழ்க்கை இயக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மையம்தான். அவருடைய லட்சியம், அவருடைய கனவு, அவருடைய ஆசை, அந்த மையப்புள்ளி. அந்த மைய புள்ளியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த அடிக்கப்பட்டிருக்கிற அந்த குச்சிகளை தான் மாடு கட்டப்பட்டிருக்கும், ஆடுகள் கட்டப்பட்டிருக்கும். அதை சுற்றித்தான் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த மையம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பயம் வேணாம், அமைதி தான் ரொம்ப முக்கியம். ஆயிரம் இருந்த வசதிகள் இருந்தும் எதுனாலும் பிரயோஜனம் இல்லை. பணம் வர 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 பிரச்சனைகள் அதிகமாகிறது, எதிரிகள் அதிகமாகிறது. ஒருவனுக்கு பணம் நிறைவாக இருப்பது அவன் வாழ்வு வந்து விடாது. வாழ்வு பயத்துக்குரியதாக மாறிவிடும். சுற்றிலும் எதிரிகள், நம்பிக்கை துறவிகள் வளர்ந்து விடுவார்கள். தாத்தா எப்ப சாவாரு, கம்பளி எப்ப உருவலா, தின்ன எப்ப காலியாகும் தான் அது உலகம் நினைத்துக் கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணமும் செல்வமும் வசதியும் இருந்தால் அது அமைதியை கொடுக்கும். பேராசையின் அடிப்படையிலே அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். பணம் வேணும், பணம் வேணும், பணம் நிறைய வரும். ஆனால் பணத்தோடு எல்லா கூட்டாளிகளும் வந்துடுவாங்க. நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லாம் நிறைவாக இருக்கும். ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டார். நாங்கள் ஒரு 4-5 குருக்கள் நாங்கள் சென்றோம். சாப்பிட்ட உடனே அவர் பிறந்த நாள் நன்றாக கொண்டாடினோம். நல்ல பாட்டு பாடி கேக்கெல்லாம் வெட்டியெல்லாம் கொண்டாடினோம். பெரிய கோடீஸ்வரர், ஆனால் எளிமையான மனிதர். கடுமையான உழைப்பினால அவர் முன்னுக்கு வந்திருக்கிறார். எல்லாம் சாப்பிட்டோடனே சரி எல்லாம் போங்க, நான் ஃபாதர்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் சாப்பிட போயிட்டாங்க தனியாக. இங்கே என் கூட வந்து உட்காந்துருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்ச கையில் அப்படியே தலை குனிந்து உட்காந்துருக்கு, அழுக ஆரம்பிக்கிறார், வேதனைப்படுகிறார். நாங்கள் குறுக்கள் மட்டும்தான் இருக்கிறோம். என்னாச்சுங்க எனக்கு அழுகிறார், கண் சிவந்து போகிறது, கண்ணம் எல்லாம் சிவந்து போகிற முகம் அப்படியே ரத்த சிவப்பாக மாறுகிறது, வாய் பொத்திட்டு அழுகிறார். அடக்க முடியாத வேதனை, அழுகிறார். நாங்கள் நினைச்சோம் அவருக்கு எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு 5-6 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு, அவருக்கு என்ன கவலை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் அழுகிறார். என்னன்னு கேட்ட உடனே அழுக நிறுத்திட்ட பிறகு அவர் சொல்றாரு, நிம்மதி இல்லை என்பது, சமாதானம் இல்லை, தூங்கி பல நாள் ஆச்சு. ஏன் அப்படின்னா
சொத்தை காப்பாற்றணும், என்னை எப்படியாவது என் மனைவி பிள்ளைகள் யாருமே எனக்கு ஆறுதலாக இல்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை, நான் என்ன நினச்சதெல்லாம் இந்த சொத்தெல்லாம் சேர்த்தணும், இல்லை குடும்பத்தில் யாருமே ஒத்துமை இல்லை, பணம் தான் முக்கியம் என்று அழுக ஆரம்பிக்கிறேன். அன்புக்கினவர்களை, இயேசு கடவுள் நம்ம கொடுக்கறது மிகச்சிறப்பாக இருக்கு. இப்பொழுது நாம் இருக்கிற நிலை கடவுள் விரும்பி நம்மை இவ்வாறாக இப்படியாக வைத்திருக்கிறார். நான் தருமருள் உனக்கு போதும், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அளவோடு சம்பாதிச்சு நிறைவாக இருக்கிறாங்க. தேவைக்கு ஓகே, எதிர்காலத்துக்கு நமக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோம், பணம் இருக்கும், ஆனால் பணத்தில் அவங்க விழுந்து விட மாட்டாங்க, பணத்துக்காக ஆர்வமாக ஓட மாட்டாங்க. இன்னைக்கு பணத்துக்காக நேரம், உடல் ஆரோக்கியம், உறவுகள் எல்லாவற்றையும் இழந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க உறவுகளை இழந்து அதை சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக கொண்டாடுவதற்கான குடும்ப சூழல் இருக்காது, உடல் ஆரோக்கியம் ஒத்து வராது, சுற்றி இருக்கிற சூழல்கள் ஒத்து வராது, எல்லாமே எதிராக இருக்கும், யாரையும் நம்ப முடியாது. பணத்துக்காக, முகத்துதிக்காக, நம்முடைய ஆதாயத்துக்காக நம்மளை பற்றி உயர்வாக பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, நம்மளை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. கடவுள் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்ன இயேசு அதன் பிறகு என்ன சொல்கிறார், தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டுகிறார். மறுபடியும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள சொல்லுகிறார், நான் உயிர்த்து விட்டேன், நான் உலகத்தில் இருக்கிற பொழுது உங்களை யாராவது எதிர்த்து யாராவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? பைபிளை பாருங்க, இயேசு தம்முடைய சீடர்களை ஒரு நாள் விட்டு கொடுத்ததே இல்லை, எத்தனையோ பேர் குற்றம் சுமத்துறாங்க. பாருங்க, கதிர்களை ஓய்வு நாளிலே கொய்து சாப்பிட்றாங்க, கைகளை கழுவாமல் சாப்பிட்றாங்க, உங்கள் நோன்பு இருப்பதில்லை என்று எல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டு இருக்கு. மெயினாக மூணு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, ஆனால் எத்தனையோ சொல்லியிருப்பாங்க, ஆனால் இயேசு ஒரு நாள் கூட தன்னுடைய சீடர்களை விட்டு கொடுத்ததே இல்லை. எங்களை பற்றி, குருக்களை பற்றி, ஆயர்களை பற்றி எவ்வளவோ நீங்கள் குற்றம் சொல்லலாம், எவ்வளவோ நீங்கள் குற்றம் சொல்லலாம், எத்தனை வேணால் மொட்டை கடிதாசி எழுதலாம், எங்களை இந்த பங்குலேருந்து அங்கே, அந்த பங்குலேருந்து அங்கே பந்து ஆடலாம், எப்படி வேணாலும் எங்களை துரத்தலாம், இந்த பங்கு சாமி எங்களுக்கு வேணாம், மாற்றி ஆகணும், இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆயர்களை பற்றி, குருக்களை பற்றி அவதூறாக எவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் தேவன் எங்களை அறிந்தவர், நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல, குருக்கள் நாங்களும் பரிசுத்தவான்கள் அல்ல, நாங்களும் பலவீனமானவர்கள் தான், நாங்களும் பாவத்திற்குரியவர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். பலவீனமானதையும் படிப்பறிவில்லாததையும் தெளிவில்லாததை தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாங்களாம் எங்களை விட பெரிய படித்தவங்களாக இருக்க, எங்களை விட திறமையானவங்களாக இருக்கலாம், நீங்கள் இருக்கீங்களே எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருப்பீங்க, நாங்கள் அவ்வளோக்கா படிக்கலை, குறிப்பிட்ட வாங்குற பிறகு நாங்கள் எங்களை படித்து நிறைய படித்து தெரிந்த அறிவை வளர்த்து கொண்டோம், எங்களுக்கு டிகிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்குரிய தகுதிகளை, ஞானத்தை, அறிவையும் திறமைகளையும் நாங்கள் வளர்த்துருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பணியாற்றணும்ல, உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் பிஹெச்டி படிச்சிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசணும், அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய படிக்கணும், நாங்கள் எங்களுக்கு தகுதி வளர்த்துக்கொள்ளும். ஆக்சுவலாக ஆர்டினேஷன் வாங்கின பிறகு தான், குருப்பட்டை வாங்கின பிறகு தான் எங்களுடைய உண்மையான ஃபார்மேஷன், குருத்துவ பயிற்சி ஆரம்பிக்கிறது, நாங்கள் அப்போ தான் கற்றுக்கொள்கிறோம், நாங்கள் பலவீனமானவங்க தான். கடவுள் எங்களை அறிந்திருக்கிறார், எங்களை தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் நியாயப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, பக்குவப்படுத்தி, நெறிப்படுத்தி எங்களை வழி நடத்துகிறார். அதற்குரிய விதம் அவருக்கு எப்படி எங்களை வழி நடத்தணும், எப்படி எங்களை வழிக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். நீங்க சொல்றது கூட அவரு எங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார், குருக்கள் மீது எங்களை ஏற்றுக்கொள்கிறார், நாங்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார், பலவீனமானதை தேர்ந்தெடுத்து, அறிகுறையானதை தேர்ந்தெடுத்து அதை நிறைவாக்குகிறார், எங்களை நிறைவுள்ளவர்களாக்குகிறார்,
அந்த தூய ஆவியர் தான் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போயிடுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, கிறிஸ்மஸ் ஈஸ்டர் நியூ இயர் நைட்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. கேக் வெட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க, ஹாப்பி நியூ இயர்ம்பாங்க, ஹாப்பி ஈஸ்டர்ம்பாங்க, எல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு நல்லா காஃபி வாங்கி நைட்டு பூசை முடிஞ்சோடனே எல்லாம் குரூப் உட்காந்துக்கிட்டு டீ போடு காஃபி போடு எல்லாம் சாப்பிட்லாம், கேக்கு சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்துருப்பாங்க. முடிச்சு 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. தனியாக நாங்கள் மட்டும் இருப்போம். அசிஸ்டண்டாக கூட அசிஸ்டண்ட்டும் போயிடுவார், பங்கு சாமியார் போயிடுவார். தனியாக இருக்கிற பங்கு சாமியார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, காக்க குருவி கொஞ்சம் ஒன்று கூட இருக்காது, தனியாக நின்று கொண்டிருப்போம். நான் சில சமயம் அந்த மாதிரி சமயத்தில் நான் தனியாக நிற்கிற பொழுது நான் வெட்ட வெளியில் போய் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையிட நான் ஜெயிப்பேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அது போதும். மூவர் இறைவா, அன்னை மரியாளே, புனிதர்களே, புனிதையர்களே, நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்க, நாங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்களோடு இணைஞ்சிருக்கிறோம் என்கிற அந்த தெளிவை, ஒரு தைரியத்தை அந்த தூய ஆவியார் எங்களுக்கு கொடுக்கிறார். பல சமயம் பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிற பொழுது எங்களுக்கு இந்த தூய ஆவியார் தான் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். அமைதியை உங்களுக்கு குறித்தாகுக, தைரியமர். அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது தூய ஆவியார் எனக்கு துணை நிற்கிறார். அன்புக்கினியவர்களே, ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு மனசு தோணுது, ஆனால் சொல்லக்கூடாது நான் விரும்புகிறேன், பலருக்கு சங்கடம் வரும். தூய ஆவியானவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். ஒரு நாளும் விட்டு கொடுத்ததில்லை. தம் கைகளையும் விலாவையும், கைகளுக்கு ஆணிகளால் உண்டான அந்த காயத்தையும் விலாவை ஈட்டியால் உண்டான அந்த விலாவையும் காண்பிக்கிறார். நான் தான், தைரியமாக இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருந்த பொழுது நான் உங்களை நான் ஒரு நாள் கூட விட்டு கொடுக்கவில்லை, இனி நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், உயிர் திழந்து விடு, பாருங்கள், தொட்டு பாருங்கள், நான் தான், உங்களை நான் கைவிட மாட்டேன், திக்கத்தை விட மாட்டேன், நான் நோடு கூட இருக்கு, தைரியமாக இருங்க, நான் இருக்கிறேன்ல, தைரியமாக இருங்க சொல்லி மையத்திலே வந்து சொல்கிறார். என்னை சுற்றி நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், நான் தான் மையம், எல்லாரையும் நான் என்பால் ஏற்றுக்கொள்வேன், தைரியமாக இருங்க, நான் உங்கள் சார்பாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இங்கே அம்புரோஸ் ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், எங்களுடைய மறை மாவட்ட முன்னாள் ஆயர் எமரித்தோஸ் அம்புரோஸ் எமரித்தோஸ் அவர்கள், நாங்கள் குருப்பட்டை வாங்கினோடனே நாங்கள் ஒரு நாள் பிஷப் ஹவுஸில் உள்ள நுழைகிற பொழுது எங்கள் பிஷப் அங்கே வாக்கிங் போயிட்டு இருந்தார். நான் ஆர்டினேஷன் வாங்கி ஒரு 2-3 நாள், ஏன்னா அம்புரோஸ் ஆண்டவர் தான் எங்களுக்கு குருப்பட்டம் கொடுத்தார். நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, 2 பேர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, பதர்ஸ் வாங்க அப்படின்னார். உடனே அவருடைய மோதிரத்தை மரியாதை செய்து விட்டு, சொல்லுங்க ஆண்டவரே, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன், ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பாரிஷில் போகிறீங்க, யாரோ ஒருத்தன் உங்களை யாரோ அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு வர்றான் வச்சுக்க, உங்களை ஏற்றுன்னு கண்டுபடி பேசுகிறான்னு வச்சுக்க, அப்படி என்ன பண்ண அப்படின்னார். ஒரு பாஸ்டல் கைடன்ஸ். அப்போ நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம், என்ன பிஷப் ஏதாவது நினச்சிருவாரோன்னு சொல்லிட்டு, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க 95% ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்முடைய குரல் மாற்றம் தான் நிர்ணயிக்கிறது அப்படிம்பாங்க. நம்முடைய டோன், நம்முடைய குரல் எப்படி உயர்த்தி பேசுகிறோமா, தாழ்த்தி மெதுவாக பேசுகிறோமா, நம்முடைய குரலுடைய சவுண்டு எப்படி, அதை பொறுத்து தான் ப்ராப்ளமே உருவாகுது அல்லது ப்ராப்ளம் இல்லாமல் போகும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது உச்சஸ்தாயில் தொண்டை நரம்பெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி சத்தம் போட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதே ப்ராப்ளத்தை கூப்பிட்டு, இது இப்படி செய்யக்கூடாது, இதனால் சரியில்லை, இது இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இது பார்த்து செய்யுங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று,
அப்படி யாரும் தப்பு பண்ணாங்கன்னா பார்த்து சிரிச்சுட்டு பார்த்து செய்யுங்க. தப்பு செய்யறது இயல்பு தான், கற்றுக்கலாம். ஓகே ஓகே பார்க்கலாம். ஓகே இது வித்தியாசம் இருக்கு. ஆக நம்முடைய டொனாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவர் கேட்டார், என்ன பண்ணுவேன் நீ? இப்போ நான் சொன்னோம், அவர் பேச முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேசுகிற வரைக்கும் என்ன தான் சொல்ல வர்றான்னு கேட்போம். அப்புறம் கூப்பிட்டு உட்காந்துட்டு என்ன விஷயம் வாங்க உட்காந்து பேசுவோம். இல்லை அப்படி சத்தம் போட்டு மிரட்டுறான் பாருங்கள், அவன் உங்களுக்கு அடிபணிக்கிற மாதிரி வரல, உங்களை அடக்கிறதுக்கு தான் வரான். அவன் தான் அதிகமாக சத்தம் போடுவான். உங்களை அடக்குன்னு நினைக்கிறவன் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். ஹையா உங்களை விட 10 மடங்கு சத்தம் போடுவான். அப்போ அவன்கிட்ட என்ன பண்ணணும்னா, பயந்து இருக்கிறவன் தான் கத்துவான். உங்களை பார்த்தவன் ரொம்ப பயந்து இருக்கிறான், அதனால தான் ஒரு தற்காப்புக்காக சத்தம் போடுறான், பயமுறுத்துறான். யானை வால்பாரில் பார்த்தா யானை நிற்கினா ஓவர சத்தம் போடுவாங்க, ட்ரம்ம தட்டு ஓன்னு எல்லாம் பயந்து தான் இருப்பானுங்க, எல்லாம் பயந்து தான் இருப்போம். ஆனால் பார்த்து ஓ டா 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 டான்னு பெரிய பெரிய ட்ரம் அடிச்சு ஓன்னு குறுப்பா 10-20 பேர் 30 பேர் அப்படி பின்னாடி ஓடுவோன்னு யானை ஓடிடும். இந்த சத்தம், பயம் இருக்கிறவங்க தான் அதிகமாக சத்தம் போடுவாங்க. ஒருத்தன் அளவுக்கு அதிகமாக சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவன் ரொம்ப பயந்து கிடக்கிறான், பாவம் பரிதாபம் எதையோ பார்த்து பயந்து கிடக்கிறான். அடி வாங்குறதுக்கு முன்னாடி கற்றுக்கலாம் சத்தம் போடலான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, டைரக்ட் நேராக பக்கத்தில் போய் மூஞ்சிக்கு மேலே நின்றுட்டு என்ன என்ன வேணாம் அப்படி கேளு. அம்ப்ரோஸ் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யாராவது சண்டை நடத்துக்க நேரம் பிச கை இப்படி வச்சுட்டு அப்படி போய் நிற்பார். நாங்கள் பார்த்துருக்குறோம், இது இப்படி வச்சுன்னு பக்கத்தில் போய் இப்படி ஒன்று இப்படி கையை வச்சு நெஞ்சு நிமித்திட்டு போய் பக்கத்தில் ஒன்று பேச மாட்டார் என்ன அப்படி கேட்பார். அதை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதே போல் தூய ஆவியானவர் நமக்குள்ளே பொழியப்பட்டிருக்கிறது. அவர் எப்போதுமே ரொம்ப சின்சியரான மனுஷன், கூடவே இருப்பார், வழிகாட்டுவார். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பாருங்கள், காலையில் 5 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜபம் பண்ணணுங்கிறவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா யாரை தட்டி விடுற மாதிரி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுருப்பீங்க? காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணோம்னா யாராவது கரெக்டாக அந்த டைமில் எழுப்பிடுவாங்க. 2:55, 2:59 இப்படி தட்டி யாராவது எழுப்பு மாதிரி, யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு, பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி, சைமன் ஃபாதர். நான் நிறைய தர கேட்டிருக்கேன். அப்படி நம்ம தட்டி எழுப்புவார். அல்லது அங்க எங்கு போகணும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து வழி நடத்துகின்றார். என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிற வழி நடத்துவார். அவர் கூட ஒத்துழைச்சோம்னு வச்சோங்களேன், எல்லாமே மிகச்சிறப்பாக அமையும். ஆண்டவர் இயேசு தம் கைகளையும் விலாவையும் அவர் காண்பித்துட்டு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அறிவுரை கொடுக்குற இந்த ஆவியானவர் கொடுத்துட்டு நீங்க தைரியமா போங்க அப்படிங்கிறார். என் பெயரால் திருமுழு கொடுங்கள். இங்கே சொல்லுகிறது, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, தந்தை என்னை அனுப்பியதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது உண்மைதாங்க.
பாவசங்கத்தில் போய் சொன்ன பாவத்துக்கு மறந்து போன பாவத்துக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த மறந்து போன பாவத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாவத்தை சொல்லாமல் மறைச்சிருவாங்க. அந்த பாவம் மன்னிக்கப்படாது. சில பேர் பாவத்துக்கு பாவசங்கத்தனமே போகிறதில்ல. இந்த சாமியார்ட்டு என்ன மன்னிக்கிறது? சாமியாரெல்லாம் பாவிகள், அவங்க செய்யாத குற்றமாக பாவமாக எல்லோரும் மோசமான மனுஷனாக மாறிட்டாங்க. அந்த காலத்து சாமியார் மாதிரி இல்லை. இந்த சாமியாரில் எல்லா தப்பும் பண்ணுறாங்க. இந்த சாமியார்ட்ட போய் எதுக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பாவ சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது, தங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தான் கருத்து. ஆனால் பழியை வந்து சாமியார் மேலே போட்டுருவாங்க. என்ன பெரிய ஐயோ பாவத்தை சொல்லிருக்கூடாது, பிசாஸ் வந்து பாவத்தை சொல்லாமல் அப்படியே இரு அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் தான் இவங்க விமர்சனம் பண்ணுறது. சாமியார் சரியில்லை, இதே இருந்தாலே மனுஷன், இந்த மனுஷன் எதுக்கு பாவம் செய்தன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான் பாவம் செய்தன் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிற எந்த பாவத்தை மன்னிப்பாயோ அவை மன்னிக்கப்படும், எந்த பாவத்தை மன்னியாது விடுவாயோ அவை மன்னிப்பின்றி விடப்படும் அப்படிங்கிறார். இது கூட வேற என்னங்க சொல்லணும்? இன்றைக்கி ப்ராட்டஸ்டன்ட்காரங்க சொல்கிறாங்க, பெந்துகோஸ்காரங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பேச்சு கேட்டு பாவம் செய்து பண்ணாமல் இருக்கிற நம்ம. இன்றைக்கி எத்தனை இந்து சகோதரி எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்து எனக்கு பாவம் செய்து வந்து பண்ணுவார். இந்து சகோதரி இன்னும் இந்துவாக தான் இருக்கு, ஆனால் பாவம் செய்து பண்ணுவார். இன்னும் நம்ம எத்தனை பேர் பாவம் செய்து செய்ய முடியும்? இயேசு சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறோம், ஆனால் நிறைய நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் யாராவது வந்து டெய்லி ஒரு மாதம் டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க இதெல்லாம் திருச்சபை. ஏன்னா நம்ம பற்றி திருச்சபை பற்றி தெரியாது, கத்தோலிக் திருச்சபை பற்றி தெரியாது. அவங்க சொல்கிறலாம் தப்பு. பாரம்பரியம் வேணாம், பாரம்பரியம் வேணால் கத்தோலிக் திருச்சபையிலேருந்து தான் ப்ராட்டஸ்டன் சபையில் வந்திருக்குது. இந்த பாரம்பரியம் நம்ம அங்கேருந்தோம் இங்கே வந்தோம் அதை ஏற்றுக்கூடாது. அந்த பாரம்பரியம் வேணாம். இந்த பாரம்பரியம்னு வச்சிட்டோம்னா நம்மலாம் கத்தோலிக் திருச்சபையில் தான் வந்தோம், கத்தோலிக்கு திருச்சி பயன்படுத்த பைபிளை தான் வச்சுருக்கிறோம், கத்தோலிக்கு திருச்சி போய் பயன்படுத்துகிற வழிமுறைகள் சட்டத்திட்டங்களை தான் நம்மளும் வச்சுருக்கிறோம். அங்கங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக மாற்றி வச்சுக்கிட்டோம். இந்த பாரம்பரியம் இருந்தால் தான் நமக்கு அந்த தொப்புள் கூடிய அறுத்தணும். இந்த பாரம்பரியம் இருக்கக்கூடாது. அது உண்மை அப்படி தொப்புள் கூடிய அறுத்தாலும் மாற முடியுமா? மாறாதே இல்லை. நம்ம அம்மாவிலேருந்து தொப்புள் கூடிய அறுத்து வந்துட்டோம், நம்ம அம்மா பிள்ளை ஒரு மாறுமா மறையுமா? இன்றைக்கி மாதா டிவி பார்க்குறது கூட ஏஞ்சல் டிவி, அந்த டிவி, இந்த டிவி எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம கத்தோலிக் திருச்சபைக்கு பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த மாதிரி ஊழியங்களுக்கு நிறைய செக் அனுப்புகிறாங்க, பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் கத்தோலிக் திருச்சபை மாற்றம். உலகத்துக்கு போய் நச்செய்தி அறிவிக்கிறலாம் கிடையாது, கத்தோலிக்கர்களை மாற்றலாம். சிரிப்பு தவறு. இது தூய ஆவியானவருடைய செயல் அல்ல, இது தூய ஆவியானவருடைய செயல் அல்ல. அன்புக்கினவர்களே, இன்னைக்கு தூய ஆவியானவர் செயல்படுவல, அவங்கவங்க சுய ஆவி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பேர், புகழ், அந்தஸ்து, சொத்து, சுகம், அந்த பேரும் எல்லாம் வளரணும். அதுக்கு தானமா தூய் ஆவியானவர் எங்கேயுமே செயல்படுவதில்லை. செயல்படுகிறார் அங்கே பாருங்கள், அவங்கள்ட்ட எளிமை இருக்கும், தாழ்ச்சி இருக்கும், இருக்கிற இடம் தெரியாது, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேரும் புகழுக்காக அந்தஸ்துக்காக கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பெரிய பெரிய ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பணம் செலவு பண்ணி பெரிய ஸ்டேஜ், 1000 பேர் நின்று பாட்டு பாடுறது, எத்தனை அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள விட நான் என் சர்ச்சுக்கு கூட்டம் அதிகப்படுத்தணும் இருக்கா, என்னென்ன பண்ணணும், டான்ஸ் ஆடுறது, அது பண்ணணும், இது பண்ணணும், என்னென்னமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருவறுப்பாக இருக்கிறது தூய் ஆவிக்கு அருவறுப்பாக இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை ஆண்டவர் அருவறுப்பாக நோக்குகிறார். அவனும் அந்தாலும் கூட அந்த பாஸ்ட் கூட நாம் பெருகணும், இளைஞர்களை கவர் பண்ணணும், யூத்து கவர் பண்ண, சில்ட்ரன் கவர் பண்ணணும், பெரியவங்களை கவர் பண்ணணும். இப்படியே மக்கனிதர்களை கவர் பண்ணுறதுக்காகவே ஓடிடு, இவங்க கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருவறுப்பாக இருக்கிறது, அருவறுப்பாக இருக்கிறது. காசு பணம், காசு பணம் இயேசுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் இல்லை. அவருடைய சொந்த ஆவிதான் முன்னால் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் தான் மதிக்கப்படுகிறார்கள். இயேசுவுக்கு மதிப்பில் அவங்க தான் நடுநாயகமாக மதிக்கிறது, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான். அவர் தான் அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட
ஆளுமை வல்லமை கொடுத்திருந்தாலும் கூட இந்த சீடர்கள் மறுபடியும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் அஞ்சி கொண்டிருக்கிறார். ஆனால் ஜபத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அவர்கள் மீது நெருப்பு வடிவிலே வருகிறார். அவர்கள் பல மொழிகள் பேசுகிற மக்கள் அத்தனை பேர் வந்து அவங்க கேட்குறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, முதல் வாசகத்தில் பாருங்க. அப்பொழுது வானத்தின் கீழில் அனைத்து நாடுகளிலிருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அப்போ எருசலேமில் எல்லா நாடுகளிலிருந்தும் வந்து அங்கே தங்கியிருக்கிறாங்க. இதுதான் விண்ணகரசு சியோன், மன்னக சியோன். விண்ணக சியோனில் எல்லா நாட்டு மக்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, இறை செய்தி கொடுக்கப்படுகிறது. இங்கே பாருங்க, இந்த ஒலியை கேட்டு, அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களில் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகிற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். பாருங்க எத்தனை பேருங்க, பார்த்தர், மேதியர், எலாமியர், மெசபத்தோமியா, யூதையா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளிலிருந்து வாழ்கிறவர்களும், பிரிகிலியா, பம்பிலியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும், யூதம் தழுவியோரும், கிரேக்கரும், அரபியரும் ஆகிய நாம் அனைவரும் நம் மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லா நாட்டு மக்களுக்கும் ஆண்டவர் செய்து கொடுக்கப்படுகிறது. அதே தான் இன்றும் நடைபெறுது. இன்னைக்கு யூடியூப்பை பாருங்க, நெட்டில் பாருங்க, எத்தனை வெப்சைட்டு நம்முடைய நற்செய்திக்காக, எத்தனை யூடியூப் சேனல்ஸ், எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழில் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் நற்செய்தி பணியை நம்ம யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் அடைவு. இப்போ நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் தான் நான் பண்ணுறேன். இதே போல தமிழில் எத்தனை சகோதர சகோதரிகள், அருட்தந்தியர்கள், பிஷப்ஸ், கன்னியர்கள், பொது நிலையினர், எத்தனை பேர் மொழிகளில் பண்றாங்க. நீ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசணும்னா அது கூகுள் டைப் பண்ணோம்னா அது பல மொழிகளிலே அதே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அதே பேசினா அதே மொழிகள் பேசுகிறது. அதை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ், அது நம்ம என்ன தமிழில் டைப் பண்ணி அதை ஹிந்தியில் மாற்றினோம்னா டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துடுது. அது ஹிந்தியில் அது டிரான்ஸ்லேட் பண்ணி வாய்ஸாக அது வருது, ஆடியோவாக வருகிறது. எப்படிலாம் மாறிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம இப்போ சைனாவுக்கு போகிறோம். சைனாவுக்கு பார்த்துட்டு வேர் இஸ் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். தமிழ் இங்கே சைனீஸ் நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் தமிழில் தான் தெரியும். அந்த ஒரு கேட்ஜெட் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அதை வச்சுட்டு குட்டி ப்ளீஸ் டெல் மீ வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன், தி வே டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு போட்டோம்னா அது சைனீஸில் அது மொழி பெயர்ப்போம். அது அப்படி காமிச்சோம்னா அவங்க சைனீஸில் அந்த கேட்ஜெட்டு நம்ம தமிழில் பேசுகிறத அது மொழிபெயர்த்து சைனீஸில் ஒரு லேடியோ ஒரு மேல் வாய்ஸோ அது சொல்லும். இப்படியாக மாறிவிட்டது, அவங்க மொழிகளில் மாறிவிட்டோம். எவ்வளவு அன்னைக்கு பரிசுத்தாவி அத்தனை பேர் கேட்க வச்சார். இன்றைக்கி நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நம்ம அந்த டிவைசஸ் கண்டுபிடிச்சி இந்த சாதாரண பொருட்கள் கூட இயேசுவை பற்றி எடுத்து சொல்கிறோம். ஒரு டிவைஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாமா? இன்றைக்கி நெட்டு அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? இல்லை, அந்த டிஜிட்டல் வேவ்ஸ் தான். அது கூட நம்முடைய நற்செய்தி பல மொழிகளில் எடுத்து சொல்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹிந்தியில் சப்டைட்டில் போகுது, மலையாளத்தில் சப்டைட்டில் போகுது, இங்கிலீஷில் சப்டைட்டில் போகலாம். இப்படி எவ்வளவோ பாவியானவர் இன்று வரைக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நற்செய்தி பல மொழி பேசுகிற அத்தனை பேருக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் இன்னைக்கு தொடர் பாடல் இதை தான் சொல்லுகிறது. தொடர்பாடலே ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார்னு பாருங்க. தூய் ஆவியை எழுந்தருள்வீர், வானின்று பேரொலியின் அருட்சுடர் இம்மீது அனுப்பிடுவீர், அது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய், நம் எளிய மக்களுக்கு நமக்கு தந்தை போல இருக்கிறார்.
நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். நன்கொடையாக இருக்கிறவர், இதய ஒளியாக இருக்கிறவர், ஆறுதலாய் தருகிறவர், ஆன்ம விருந்தினராய் இருக்கிறவர், இனிய தன்மையை நமக்கு கொடுக்கின்றார், உழைப்பிலே கலைப்பை போக்குகிறார், வெண்மையை தணிக்கின்ற குளிர் நிழலாக அவர் இருக்கிறார், அழுகையிலே ஆதரவாய் இருக்கிறார், உன்னத பேரின்பத்திலே ஒளியாக நமக்குள் இருக்கிறார், நெஞ்சின் ஆழத்திலே நிரம்பி இருக்கிறார், விசுவசிக்கிறவர்கள் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கிறார். உம்முடைய அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதனால் மனிதனில் உள்ளது ஒன்றுமில்லை. அனை மனிதனிடம் இருக்கிற அனைத்தும் அவருடைய ஆற்றலால் தான் வந்திருக்கிறது. நல்லது ஆவி தூய் ஆவி இல்லை என்றால் எதுவுமே நல்லது இல்லை. மாசுபட்டதை கழுவுகின்றார், வறட்சியானதை நனைக்கின்றார், காயப்பட்டதை ஆற்றுகின்றார், வணங்காதிருப்பதை வளைத்திடுகிறார். துன்புறா இருக்குன்னு வச்சுக்கல, அது யாரை எப்படி வளைக்கணுமோ வளைக்கணும். அதாவது குறிச்சு வச்சுட்டா, நீ கட்டாயம் எனக்கு வேணும் அப்படின்ட்டார்னா, நம்மளை என்னதான் திமிர் பிடிச்சவன் அழைஞ்சாலும் சரி நம்மளை வழி கொண்டு வந்துடுவார். பவுல வழி கொண்டா இருந்தா, சவுலை வந்து பவுல மாத்தினார் பார்த்தீங்களா, அது மாதிரி வழி கொண்டு வந்துடுவார். குளிரானது குளிர் போய்கிடுவார், அதாவது வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. இப்படியும் இல்லை, விசுவாசமும் இருக்கும், ஆனால் விசுவாசம் மாற்றவராக இருக்கும். உலகத்தை சார்ந்தவராக இருப்போம், கடவுளுக்கு சார்ந்தவராக இருப்போம், வெதுவெதுப்பாக இருக்காத. நீ உன் பேச்சு ஆமனா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு இருக்குன்னு சொல்ல, குளிர் போக்குகின்றார், தவறி போனதை ஆண்டருள்கின்றார், காத்தருள்கின்றார். உண்மை நம்புகிறவர்களுக்கு கொடை ஏழையும் அவர் நமக்கு தருகின்றார், புண்ணிய பலன்களை நமக்கு வழங்குகின்றார், இறுதியில் மீட்பு நமக்கு தருகிறார், அழிவில்லாத இன்பம் தருகிறார். ஆக அன்புக்கினியவர்களே, தூயாவை பற்றுக்கொள்வோம். தூயாவின் என்ன? நல்லது நமக்குள்ளே எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நல்ல ஆலோசனையும், நல்ல கருத்துக்கள் அனைத்தும் கடவுளை சார்ந்து, கடவுளை போற்றி, அவரை சார்ந்து வாழக்கூடிய எண்ணங்கள், மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, நாம் தீ நெறி தவறி போகாமல் நல் நெறியிலே இறை நெறியிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தூய் ஆவியார் நமக்கு தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், கூட இருந்தே நம்மை வாழ வைக்கிறார். சில பேர் கூட இருந்து குழி பறிக்கிறோம், சாத்தா நம்ம கூட இருந்து செய்யாத, ஜெபிக்காத, பைபிள் படிக்காத, தூங்கு போசுக்கு போகாத, இப்பெல்லாம் சாத்தா சொல்லிவிட்டோம். அந்த பீத்தராஸ்குள் நம்ம இருந்துக்கிட்டு கெட்ட கெட்ட தவறான வாதையை வழி நடத்திக்கிட்டு இருப்பான். நல்லது செஞ்சால் செய்யாத அப்படின்மா, ஜெபிக்கா ஜெபிக்காதான்மா. ஆனால் தூய் ஆவியை நம்ம கூட இருந்தே நம்மை வாழ வைக்கின்றவர். நம்ம யார் கூட இருக்கிறோம் என்பது நமக்கு எளிதாக இருக்கு. நம்ம சாத்தான் கூட இருக்கிறோமா, பைபிள் படிக்கும் அப்புறம் படிச்சுக்கலாம் போ அப்படின்னு பிசாசோட போகிறோமா, இல்லை பைபிள் படிக்கணும்னு தூண்டுதல் வந்து பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கணும் ஆண்டவர் தோணார், ஏந்திரி ஜபம் பண்ணு அப்படின்னு தூண்டுகிற பொழுது ஓங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தூங்கி இழுத்து போ தூங்குற பாருங்க. அது பிசாஸ் தூங்குடா தங்கம், தூங்கி தூங்கு தங்கம் அப்படின்னு கொண்டு பிசாசோட சேர்ந்து தூங்குற பாருங்க. அது நமக்கு ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறோம். அதே சமயத்தில் தூக்கம் டக்குன்னு பூசிக்கு போகணும், ஜபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், டக்குன்னு ஏஞ்சி ஓடி போய் செய்கிற பாருங்க, ஜம் பண்ண பாருங்க. அப்போ ஆவியானவரோடு நாம் பயணிக்கிறோம். ஆக நாம தான் நம் முடிவு எடுக்கணும், நம்முடைய முடிவு தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஆமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் பரலோக தந்தையே, உன் திருமகன் வழியாக நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டீர் என்பதை கல்வாரியிலே எங்களுக்கு காண்பித்தீர். எங்களை அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதற்காக உம்முடைய ஆவியையே எங்களுக்கு நிறைவாக கொடுத்து வழிநடத்துகிறீரே தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருப்பதன் அடையாளமாக அவர் இருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதல்படி வாழ்ந்திட எங்களுக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் தெளிவான அறிவையும் தருவீராக. இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மந்தாடுகின்றோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம்
உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தாருக்காக ஜெபிப்போம். நான் கருத்தை சொல்ல சொல்ல அவர்களுக்காக மன்றாடுங்கள். தூய ஆவியானவர் துணையோடு அவர்கள் நல்ல நற்செய்தி பணியாற்ற மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய மறைமாவட்ட ஆயர்கள் மறைமாவட்ட குருக்கள் கண்ணீர் துறவரத்தார் இறைமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் பொழுதும் உறுதிப்பூ செல்லும் பொழுதும் நாம் பெற்றுக்கொண்ட இறை அருளை தூய ஆவியின் வல்லமையை கனிகளை நிறைவாக மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்தி தூய ஆவியின் தூதுவர்களாக நற்செய்தியாளர்களாக வாழ்ந்திட இறையர்கள் கேட்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே உம்முடைய சாட்சிகளாக உம்முடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்காக எங்களின் திருமகன் வழியாக மீட்டு உம்முடைய தூய ஆவியினால் அபிஷேகம் செய்து பணியாற்றங்களை அழைத்திருக்கிறேன். நாங்கள் என்றும் உமக்குரியவர்களாக வாழவும் உமக்காக பணிபுரியவும் அருள் தாரும். அதனால் நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று நலமோடும் மன நிறைவோடும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்ந்துட அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றி மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கி உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் திருமன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையா இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போல் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை
நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மாண்டாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறை பொருளை நிறைவுற செய்கின்றீர். உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர், தூயவர், தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவணமே, இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமு நின்றும் கூழியும் வரைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனாஸ், ஏனி ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைவேற செய்திருளும். தந்தையை நீர் உலையிலிருந்து மூலம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயும் என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். இறந்த அனைவருக்கு ஆஞ்சை இப்போ முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்கு மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு குந்தும் திருமுக ஒளியின் உள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான் அப்படிதும் அறியாள்
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில் முக்குந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலியாக புனித சலேத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமறை இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயது என போற்று பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கு பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அக்கூறியதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அபியின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்விராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர், நமக்கு தூய ஆவியை வழங்கி நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிறவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவிரி எல்லாத்தையும் எழுந்திரளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடை. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை முது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வீசரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அனைவரும் சொல்வோம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனி தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கு, மகனுக்கு, தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலேத் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.